பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். தற்பொழுது நாங்கள் இணைந்திருப்பது எங்களுடைய மெஹராஜ் டிவியினுடைய கிரிமினாசல் திரைக்கு நடிக்கிற கூட நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று 9 கட்டமாக காலை மிக சிறப்பாக எங்களுடைய கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வீதியிலிருந்து செயலான் வீதி மற்றும் தற்பொழுது நாங்கள் கிரிமினாசலி தெளித்திருந்தோம். தற்பொழுது எமது அதனை தொடர்ந்து எங்களுடைய தற்பொழுது கிரிமினாசலி திரைக்கின்ற நிகழ் ஓடி நீங்கள் எழுந்திருக்கின்ற குறிப்பாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்காக எங்களுடைய மெஹராஜ் டிவியினுடைய நேரலையாக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய கொள்கை பிரபு செயலாளர் எங்கள் அன்புக்குரிய கேஎம்ஏ ஜவாத் அவரோடு இணைந்து எங்களுடைய கல்முனை மாநகர சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய கல்வி மாநகர சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய மனாப் அவர்களும் அவர்களோடு இணைந்து எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட கொள்கை பிரபு செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஜுனைடின் மாங்குடி அவர்களும் சிறந்த முறையில் இவ்வாறாட அவர் சமூக பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முற்றாக இவ்வாறாட எங்களுடைய பிரதேசத்துக்கு எங்களுடைய கொரோனா வைரஸை நின்று பேச்சுக்கு இடமில்லாமல் தற்பொழுது கிரிமினாசலி தடுக்கின்ற நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளெல்லாம் எங்களுடைய முஸ்லீம்களுடைய பூர்வீக பொருள் தொலைக்காட்சியான மெஹராஜ் டிவியில் நேரலையாக நாங்கள் 9 கட்டமாகவும் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது சென்ற வாரங்களில் தற்பொழுது எங்களுடைய கல்முனை டவுன் அதே போல எங்களுடைய கிரீன்ஃபீல்ட் அதே போல இஸ்லாமாபாத் போன்ற இடங்களில் தற்பொழுது நாங்கள் கிரிமினாசலி தெரிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எங்களுடைய கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வீதி மற்றும் அதே போல் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் சேலான் ரோட் அதுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று காலை நாங்கள் இந்த சமூக பணியில் ஈடுபட்டிருந்தோம். கிரிமினாசலி தெளிக்கின்ற நிகழ்வில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இதே தினம் ஒரு எங்களுடைய கிரிமினாசலி தெளிக்கின்ற நிகழ்வுகளுக்கு எங்களுடைய ஊர் மக்கள் மிக சிறந்த முறையில் ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய காலையில் மிக சில கடற்கரை பள்ளி வீதியில் நாங்கள் கிரிமினாசலி தெளித்த போரும் எங்களுடைய ஊர் மக்கள் மிக சிறந்த முறையில் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் எங்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் எங்களுடைய இந்த பிரதேசத்தில் கிரிமினாசலி தெளிக்கின்ற நிகழ்வில் நாங்களும் ஒரு பங்காளராக வேண்டுமென்ற ஒரு கருத்துக்கு என்ன கருத்துக்கு அமைய எங்களுடைய இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த செயற்பாட்டுக்கு முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அவருடைய என்ன கருத்துக்கு அமைவாக தற்பொழுது இந்த கொரோனா வைரஸை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு என்ன கருத்தோடு தற்பொழுது கிரிமினாசலி தெளித்து வருகின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கல்முனை மாநகர சபை முன்னின்று செயற்படுத்த வேண்டிய இந்த வேலையை எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் எங்களுக்குரிய கேஎம்ஏ ரஷீத் ஜவாத் அவர்கள் முன்னின்று அவர்களுடைய சொந்த நிதியிலே இவ்வாறான சமூக பணி கொரோனா வைரஸ் முற்றாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்தோடு தற்பொழுது அவர்களுடைய சொந்த நிதியில் கிரிமினாசலி தெளித்து வருகின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான கிரிமினாசலி தெளிக்கின்ற விடயத்தில் அவரோடு இணைந்து உறுதுணையாக இருக்கின்றார் எங்களுடைய கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய எம்ஏஎம் அப்துல் மனாஃப் அவர்கள். அவர்களோடு இணைந்து உறுதுணையாக இருக்கின்றார் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஜுனைடின் மாங்குடி அவர்களும் மிக சிறந்த முறையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த வழியில் எடுத்துக்கொண்டோம். குறிப்பாக இந்த சமூக பணியில் எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்தில் எங்களுடைய இளைஞர்கள் எவ்வாறு சொன்னால் இளைஞர்கள் தங்களுடைய வெயில் காலமாக இருந்தாலும் வெயில் என்றும் பாராமல் தற்பொழுது எங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவர்கள் இந்த செயற்பாட்டினை அவர்களும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைதினும் 9 கட்டமாக எங்களுடைய கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வீதியில் நாங்கள் ஆரம்பம் செய்திருந்தோம். கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் இன்றைய தினம் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வீதியை ஆரம்பம் செய்து செயலான் ரோட் உட்பட்ட பகுதிகளில் தற்பொழுது நாங்கள் இந்த கிரிமினாசனை தெரிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எங்களுடைய இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வீதியில் நாங்கள் தொடர்ச்சியாக விடுபட்ட இடங்களிலிருந்து நாங்கள் தற்பொழுது கிரிமினாசலி தெளித்து வருகின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்த கல்முனை
கல்முனையில் தற்பொழுது கொரோனா வைரஸ் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் நாங்கள் புற்றாக இந்த வாரான கொரோனா வைரஸினை நாங்கள் அழிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தற்பொழுது இருந்த கொரோனா வைரஸினை அழிக்க வேண்டும் என்ற நோக்கோடு கிருமிநாசினி தெளித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக எமது இலங்கை நாட்டிலும் தற்பொழுது கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. அந்த கொரோனா வைரஸினை நாங்கள் முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்துக்கு அமைவாக தற்பொழுது அவர்கள் இவ்வாறான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றார். எவ்வாறு சொன்னால், தற்பொழுது கல்முனை மாநகர சபை, அதாவது கல்முனை முழுக்கத்தில் கல்முனை மாநகர சபையை செய்ய வேண்டிய ஒரு பணியை அவர்களுடைய சொந்த நிதியின் மூலமாக உங்களுடைய மக்களின் நலன் கருதி இவ்வாறான செயற்பாட்டினை அவர் முன்னெடுத்து வருகின்றார். அவரோடு இணைந்து உறுதுணையாக இருக்கின்றார் எங்களுடைய கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய எம்ஐஎம் ஜவ் எங்கள் எம்ஐஎம் மனாஃப் அவர்களும் இவரோடு இணைந்து மற்றொரு உறுதுணையாக இருக்கின்றார். எங்கள் அன்புக்குரிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸினுடைய அம்பாறை மாவட்ட கொள்கை பிரிவு செயலாளர் ஜுனைடின் மான்குட்டி அவர்களும் சிறந்த முறையில் அவருடைய பங்களிப்பை அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்களும் செழித்தவர்கள் அல்ல என்று இளைஞர்களும் அவர்களுடைய பணி அவருடைய இயன்ற உதவிகளையும் அவர்கள் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் மேலையாக எங்களுடைய முகநூல் தொலைக்காட்சியின் முஸ்லிம்களுடைய பூர்வீக முகநூல் தொலைக்காட்சியான மிஹராஜ் டிவியில் அவர்கள் நேரலையாக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய கல்முனை என்னுடைய கல்முனை பிரதேசத்தில் முற்றாக இவ்வாறான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அதேபோல் இந்த கொரோனா வைரஸினை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்துக்கு அமைவாக தற்பொழுது இந்த கிருமிநாசினி தெரிவித்து வருகின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு நல்ல இந்த கொரோனா வைரஸினை அழிக்க வேண்டும் என்ற எண்ண கருத்தில் இந்த கிருமிநாசினி தெளிப்பது தொடர்பில் தற்பொழுது எங்களோடு கலந்துரையாட இருக்கின்றார். அவர்கள் கேட்டுப்பார். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஐஎல்ஏ அசீஸ் அவர்களிடம் நாங்கள் இக்கருத்தை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த கொரோனா தொற்றினை நீக்குவதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் தேர்தலிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய முன்னாள் பிரதேச சபை உபதவிசாளரும் மாகாண சபை உறுப்பினருமான சகோதரர் ஜவாட் அவர்களுடைய தலைமையிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயத்திற்காக அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற போதிலும் இந்த தொற்று நீக்குகின்ற விஷயத்திலே முன்னின்று இவர்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது. அதேபோல் இவர்கள் அரசியல் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக இந்த என்னுடைய அன்புக்குரிய ஜவான் அவர்களை பற்றி ஒரு வசனங்களை எங்களுக்காக வழங்கியிருந்தார். முன்னாள் எங்களுடைய உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய அசீஸ் அவர்கள் எங்களுக்காக வழங்கியிருந்தார். இந்த கொரோனா வைரஸினை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்துக்கு அமைவாக தற்பொழுது வீடுகளில் வீதிகளில் இந்த கிருமிநாசினி தெளித்து வருகின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சென்ற வாரங்களில் எங்களுடைய கல்முனை டவுன், அதேபோல் கிரீன் ஃபீல்ட், அதேபோல் மருதமுனை, அதேபோல் இஸ்லாமாபாத் போன்ற இடங்களில் தற்பொழுது கிருமிநாசினி தெளித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்தும் இன்றைய கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வீதியிலிருந்து இவ்வாறான செயற்பாட்டினை ஆரம்பம் செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கல்முனை செய்லான் வீதிக்குட்பட்ட பகுதிகளிலும் தற்பொழுது இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். எங்களுடைய சொந்த நிதியின் மூலமாகவே இவ்வாறான கிருமிநாசினி தெளிக்கின்ற விடயத்தில் அவர் இந்த கொரோனா வைரஸினை முற்றாக அளிக்க வேண்டும், எங்களுடைய கல்முனை பிரதேசத்தில் கொரோனா வைரஸ் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்க வேண்டும், அதுபோல இலங்கை நாட்டில் இந்த கொரோனா வைரஸ் அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருத்துக்கு அமைவாக இவ்வாறான சமூக பணி, அதாவது இந்த கிருமிநாசினி தெளிக்கின்ற விஷயத்தில் அவர் மிகவும் ஒரு உக்கட்டான ஒரு சிறந்த முறையில் இவ்வாறான ஒரு முயற்சியினை ஈடுபட்டு வருகின்றார். அதேபோல் அவரோடு இணைந்து எங்களுக்காக இந்த பணிகளில் ஒரு உறுதுணையாக இருக்கின்றார் எங்களுடைய கல்முனை மாநகர சபை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய எம்ஐஎம் மனாஃப் அவர்கள். அவர்களோடு இணைந்து மற்றொரு சிறந்த முறையில் இந்த வேலைகளெல்லாம் ஒரு சிறப்பான இளைஞர்கள் அவர்களோடு எங்கள் அன்புக்குரிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸினுடைய அம்பாறை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் மிக சிறந்த முறையில் தற்பொழுது அவரே தன்னுடைய வீடுகளில் சென்று வேறு வீடுகளுக்கு எவரோ சிறந்த முறையில் சென்று அவரே
கையால் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு அவரும் சென்று இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார். சமுதாயம் எங்கள் இளைஞர்கள் மிக சிறந்த முறையில் தங்களுடைய வேலை காலமாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய வேலை இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய கையால் கையிலே இவ்வாறான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேரலையாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த வேளையில் சொல்லிக் கொள்கிறோம். தற்பொழுது எங்களுக்கு ஒரு வர்ணனையாளர் கண்முறை மாணவர் சபையினர் செய்கின்ற சபையினர் செய்கையுடைய வேலையினை கிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் அத்துடன் நின்று நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் அன்புக்குரிய கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர் பொதுச்சந்தை மருமனு சுனாமி வீட்டு திட்டம் மற்றும் நட்பட்டி முனை பிரதான வீதி மாதவர்கள் மற்றும் கல்முனை மாநகர சபையினுடைய மற்றும் மாணவர்கள் இன்று கிரிமினா செலுத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்தும் தற்பொழுது ஒரு இடக்கருத்துக்கு அப்படி வருகின்றார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய கல்முனை செயற்படுத்த வேண்டும். அவர் தானே எங்களுடைய கல்முனை பிரதேசத்தினுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய கொள்கை ஜவாட் அவர்களுடைய தலைமையில் தற்பொழுது சொந்த நிதியில் இவ்வாறான செயற்பாட்டினை இவர்களுடைய இந்த செயற்பாட்டில் என்னுடைய பங்களிப்பும் நானே நின்று இவ்வாறான செயற்பாட்டினை செய்ய வேண்டும் என்று கல்முனை தன்னுடைய சொந்த நிதியின் மூலமாக இவ்வாறான சமூக பணி அதாவது முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவுக்கு அமைவாக கிருமி நாசினி செலுத்தி வருகின்ற கூடியதாக